இந்த இயற்கை விஷய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவெலாம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பை திங்ஸ் இன் பட்டு புழு வளர்ப்பு பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு வளர்ப்பு மனை இதே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எப்பயுமே புழு வளர்ப்பதுக்கு நம்ம மன தேவைப்படும் இதுக்குன்னு நம்ம செட் பண்ணுற மனை வந்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு ரூல்ஸ் இருக்குது பட்டுப்புழு வளர்ப்பு மனைனா இந்த காலத்தில் இந்த நேரத்தில் தான் போடணும் அப்படின்னு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட அதுக்கு வர காத்தோட்டம் அதில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆகிற மாதிரி போகணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பட்டுப்புழு கரெக்டாக டெம்பரேச்சரில் வளர்த்தி கரெக்டாக எடுக்க முடியும் அதனால் வந்து இதெல்லாம் எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் வந்து ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படின்னு இருப்பாங்க அதாவது பட்டுப்புழு வரப்பு சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்கிறதுக்காகவே ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க அவங்கள நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எந்த அளவில் வந்து மனை போடலாம் எந்த மாதிரி வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவாங்க அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை சம்மந்தப்பட்ட எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா பட்டு புழு ரேக் இதுதாங்க மெயின் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு ரேக் வந்து என்ன மாதிரி நம்ம செட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து புழுவுக்கு வந்து நம்ம அந்த அடர்த்தி எல்லாம் குறைச்சி கொஞ்சம் ஃப்ரீயாக அதாவது இந்த காத்தோட்டம் அதிகமாக வர அளவுக்கு நம்ம புழு வந்து புழக்கமாக வைக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் புழு வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது ஏன் மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துங்கன்னா நம்ம வந்து சின்ன ரேக் ஏதாச்சும் செட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வைக்கிற புழு வந்து அதிகமாக போயிடும் ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல கம்மியாக போயிடும் அது நமக்கு தெரியாமல் போயிடும் நம்ம நல்லா காத்தோட்டமாக நல்லா தாராளமாக ரேக் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாகவே புழு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி விற்கலாம் நல்லா ஃப்ரீயாக புழு வளரும் போது எந்த ஒரு நோயும் இன்ஃபெக்ஷன் ஆகாது புழுவும் நல்லா பெருசாகும் ஓகேங்களா அதனால வந்து ரேக் மெயின் தான் ரேக்கில் வந்து எப்படி செட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேக் செட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கவுர் இருக்கு கவுரு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நாடா இல்லைன்னா கம்பி அந்த மாதிரி வரிஞ்சிடணும் வரிஞ்சு ரெண்டு பக்கம் வரிஞ்சு வரைஞ்சி கட்டணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது மேல நம்ம நியூஸ் பேப்பர் வைக்க கரெக்டா இருக்கும் நம்ம செட் பண்ணியிருக்க ரேக் வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து ஒரு அடி உயரமா இருக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த எறும்பு எலி மத்த எதுவுமே வந்து சீக்கிரம் வந்து ஒரு உடக்காங்கூட மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நம்ம செட் பண்ற ரேக் எப்பயுமே வந்து கீழே நிலத்துல இருந்து ஒரு அடி மேல இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும் அது வந்து நம்ம இரும்பு பைப் செட் பண்ணோங்கன்னா அதில் ஹோல் இருக்கும் அந்த ஸ்டாண்டில் நம்ம இந்த ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்டில் இருக்கிற ஹோலில் ஆணி போட்டு அப்படி வந்து மாட்டி விட்றலாம் இல்லை ஸ்க்ரூ போட்டு ட்ரைட் பண்ணுறனால அப்படின்னு ட்ரைட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த நமக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் வரிஞ்சி கட்டிருக்கிற கவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபான கவராக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும் இல்லை கொஞ்சம் கெட்டியான கவரில் பழைய கவர் எதாவது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் அந்து போயிடும் அந்து போயிடுச்சுன்னா அந்த லைனே வந்து வேஸ்ட்டாக போயிடும் அந்த லைனே தொங்கிட்டு போகும்போது நியூஸ் பேப்பர் வந்து நமக்கு கரெக்டாக ஸ்டிஃபாக மேலே இருக்காது அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் கரெக்டாக போடுற அளவுக்கு நம்ம ரேக் கரெக்டாக வச்சுருக்கணும் ரேக்கு நியூஸ் பேப்பர் தான் போகணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து இதுக்குனே தனியாக நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பரில் பேப்பர் இருக்குது ரேக் பேப்பர்னு அதை கூட நம்ம வாங்கி போட்டுக்கலாம் பட் வந்து ரேக் மெயினாக இருக்கணும் பட்டுப்புழு வளர்ப்புக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்பெரி தலை இந்த தலை தான் மெயின் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு வந்து இந்த தலையை மட்டும் தான் சாப்பிடும் இது கூட வேற ஏதாச்சும் நம்ம ஆடு மேற ஏதாவது இந்த கோரப்பு போட்டால் கூட பட்டுப்புழு எல்லாம் சாப்பிடாது அதனால வந்து இந்த தலை மெயினாக வேணும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் அப்படின்னா பட்டுப்புழு வந்து நம்ம கூட எடுக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் மெயினான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்றிக்காய் இது வந்து நெற்றிகா தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் இல்லை சந்திரிக்கா யூஸ் பண்ணுறத விட நெற்றிக் யூஸ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸி கோயிங்காக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வாட்டர் ப்ராசஸும் ஈஸி இதை கட்டுற ப்ராசஸும் ஈஸி ஆனால் வந்து படல் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து அதை ஒரு ரெண்டு பேராச்சும் தூக்கி வைக்கிறதுக்கே ரெண்டு பேர் வேணும் அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அதனால வந்து அதுக்கு அந்த இது விட இது பெஸ்ட் அப்படிங்களாம் அந்த மாதிரி நம்ம நெற்றிக்கா இல்லை சந்திரிக்கா நமக்கு எது வசதியோ அதை வச்சுக்கலாம் பட் இது வந்து அதை விட இது ரேட் கம்மி தான் வலை அதனால் வந்து இதையே நம்ம வாங்கிக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்குது ஆனால் பட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் எதுவும் போடக்கூடாது வெயிலில் போட்டீங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் வலை அதனால் வந்து சீக்கிரம் வந்து இத்து போயிடும் நுணுங்கி போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் ஓட்டையாக போயிடும் அதனால் வந்து வெயிலில் போடாமல் பார்த்துக்கணும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த குளவெல்லாம் கரெக்டாக வரணும் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே வந்து கட்டி நம்ம நெல்ல எடுத்து வச்சிடணும் நம்ம கூடு கட்டுறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நம்ம எல்லா நெற்றிக்காயும் கிளீன் பண்ணி கட்டி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடு வைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு அலைச்சலும் தேவையில்லை கரெக்டாக எடுத்து எடுத்து அந்த ரேக் மேலே வரிசையை வச்சுக்கலாம் ஒரு 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 மணி ஒரு மணி நேரத்துலேயும் நமக்கு வேலை முடிஞ்சிடும் ஆனால் படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு புழுவா பொறுக்கி அதுவும் ஆள் விட்டு பொறுக்கி அந்த புழு பழுத்து கூடு கட்டுறதுக்கு முன்னாடி விசுவடிச்சிடும் அதனால வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பொறுக்கி அதை படலில் எல்லாம் ஒரு ஆள் போட்டு அந்த படலை வந்து கீழே மோதாமல் அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே தூக்கி மாதிரி மாதிரியெல்லாம் ப்ராசஸ் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இது ஈஸியான மெத்தட் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து நம்ம இதுக்கே மானியம் கொடுக்குறாங்க அதாவது நம்ம ரேக் மானியம் வாங்கும் போது அதுக்கு நம்ம வலையை வந்து நெற்றிக் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதை கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு புழு வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு தேவைப்படும் வலை இதுதான் வந்து சந்திரிக்காய் நெற்றிகா அல்லது சந்திரிக்காய் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புழுவெல்லாம் பொறுக்கி போடணும் அப்போ தான் வந்து இதில் வந்து அந்த புழு போய் அந்த சந்தில் சந்தில் வந்து கூடு கட்டிடும் இந்த கூடு வந்து பார்த்தீங்கன்னா நெற்றிக்காவோட கம்பேர் பண்ணும்போது இந்த கூடு நல்லாவே தெளிவாக இருக்கும் பட் ஆனால் வந்து இதுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும் அப்போ தான் வந்து புழு ஒரு ஆள் பொறுக்கி போடவும் ஒரு ஆள் வந்து இதில் போட்டு எடுத்து இது மேலே நியூஸ் பேப்பர் போட்டு எடுத்து வரிசை அடுக்கும் கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் வாங்கணும்னு இல்லை இதை இதை விட அந்த பெஸ்ட்டுங்கும் போது அதையே நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து மெயினாக நம்ம பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு வளர்க்குன்னு மெயினாக சில மருந்துகள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க அதாவது வந்து இதுக்கு இந்த மருந்து தான் அடிக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இதை தவிர வேறு எந்த மருந்துமே அடிக்க முடியாது அதனால அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கூஸ் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் விஜிதா கிரீன் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது அது வந்து மோல்டுக்கு போயிட்டு வந்த உடனே அடித்து அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு தலை வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த புழுவுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஒரு தான் இதுலேயே விஜிதா கிரீன் வெட்கார் விஜிதா கிரீன் இந்த மாதிரி அங்கூஸ் அப்படின்னு மூணு டைப்பான மருந்து இருக்குது ஒவ்வொரு இந்த கிளைமேட்டை பொறுத்து பனி பனிக்காலம் மழைக்காலம் வெயில் காலம் அந்த டைம் பொறுத்து இது வந்து நம்ம வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அதை தான் ஆகணும் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது இதை வந்து நாங்கள் பண்டலாக ஒரு ஹோல்சேலாக வாங்கிடுறோம் அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரேட் குறைவா இருக்கு ஓவரா வாங்கும் போது கம்மியா ஒவ்வொரு பாக்கெட்டாகவும் நம்ம வாங்கிக்கலாம் அது வந்து லூஸில் கிடைக்கும் நம்ம வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு அதாவது லைன் பவுடர் அப்படிம்பாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நைஸ் பண்ண சுண்ணாம்பு இதை தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து வெளியில வந்து சூளையில் இருக்கிற சுண்ணாம்பு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து அதுவும் நல்லது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இது வந்து ரொம்ப நைஸா இருக்கும் இதுல வந்து எந்த கல் கட்டியல் எதுவுமே இருக்காது நமக்கு வேஸ்டேஜ் அதிகமா இருக்காது அதனால வந்து நாங்க இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அஞ்சு திங்ஸ் தான் வந்து நம்ம மெயினாக வந்து பட்டுப்புழு வளர்ப்புக்கு மெயினாக நம்ம பார்க்கணும் மெயினாக யூஸ் பண்ணணும் இது அஞ்சு திங்ஸ் இருந்தாலே போதும் நம்ம பட்டுப்புழு வச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்